ஆதிசங்கர பகவத் பாதருடைய சிவானந்த லகரி சிவ பரம்பொருளை ஆச்சாரியர் எப்படியெல்லாம் அனுபவித்தார் எப்படியெல்லாம் நாம் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் பகவானை வணங்குவது வழிபடுவது என்பதே ஒரு வகையில் அனுபவம்தான் அது வார்த்தைகளால் விளக்கப்பட முடியாதது அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை எல்லோரும் பெற வேண்டும் என்கிற ஆசை ஆச்சாரியர்களை போன்றவர்களுக்கு உண்டு ஒரு சொலவடை உண்டு கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் த செகண்ட் பார்ட் ஆஃப் இட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விண்டவர் கண்டிலர் யார் ரொம்ப டீட்டெயில்டாக விளக்குகிறார்களோ அவர்கள் அனுபவிக்கவில்லை அல்லது பார்க்கவில்லை என்று பொருள் பகவானை பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் ஒரு லெவலுக்கு மேலே அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது வார்த்தைகளால் சொல்ல முடியாது எப்படி இருந்தார் பகவான் பகவானை பார்த்தாயா எப்படி இருந்தார் எவ்வளோ ஒசரத்தில் இருந்தார் என்ன காம்ப்ளெக்ஷனில் இருந்தார் அப்படின்னு கேள்வி கேட்டால் யாராவது ரொம்ப பர்ஃபெக்டாக அஞ்சடி ஏழு அங்குலத்தில் இருந்தார் அவருடைய காம்ப்ளெக்ஷன் இப்படியும் இல்லை அப்படியும் இல்லை அப்படின்னலாம் எக்ஸ்பிளைன் பண்ணினா கண்டிப்பாக பார்க்கலன்னு அர்த்தம் அதனால தான் அந்த செகண்ட் பார்ட் ஆஃப் த சொலவடை வேண்டுமென்றே சொன்னார்கள் கண்டவர் விண்டிலர்னு நிறுத்தலை விண்டவர் கண்டிலர் யார் விண்டு 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 உரைக்கிறார்களோ அவர்கள் பார்க்கலைன்னு அர்த்தம் அப்படின்னா பகவத் அனுபவம் அது அனுபூதி அந்த அனுபூத்தியை ஓர் எல்லைக்கு மேலே வார்த்தையால் விளக்க முடியாது ஆனால் அந்த அனுபூத்திக்கு இப்படியெல்லாம் வழி இப்படியெல்லாம் போனால் எல்லாரும் அந்த அனுபூதியை அனுபவிக்கலாம் அப்படிங்கிறது தான் மகான்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் இருந்த ஆசை சொல்லப்போனால் இந்த வழிகாட்டுகிற மரபு எல்லாரும் போய் பகவானை வழிபடுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரெடிஷன் ரொம்ப பழசு குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது எங்கே ஆரம்பிச்சுதுன்னு பார்த்தா சங்க காலத்துலேயே ஆரம்பிக்கிறது எட்டு தொகை பத்து பாட்டுன்னு சொல்கிறோமே அந்த பத்து பாட்டில் ஒன்று தான் திருமுருகாற்றுப்படை ஆற்றுப்படைன்னு சொன்னாலே வழிகாட்டுவது தான் ஆறுனா வழி இந்த வழியில் போனால் இந்த பத்துப்பாட்டில் வேறு சில ஆற்றுப்படையெல்லாம் உண்டு பெரும்பானாற்றுப்படை சிறுபானாற்றுப்படை பொறுநராற்றுப்படை அப்படின்னெல்லாம் உண்டு கூத்தராற்றுப்படை மலைபடுகாமுக்கு கூத்தராற்றுப்படைன்னு பேர் அந்த ஆற்றுப்படைக்கெல்லாம் என்ன அர்த்தம் ஒரு புலவர் வந்துட்டுருப்பார் அவருக்கு வறுமை இல்லை அவருக்கு வருமானம் இல்லை ஏதோ ஒரு விதத்தில் வாழ்க்கையில் தேவைகள் அந்த தேவைகளுக்கு எப்படி எங்கே வழி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அந்த புலவர் தேடிக் கொண்டே போகும்போது எதிரில் இன்னொருத்தர் வருவர் அவர் கையில் பொருள் இருக்கும் அவர் யாரோ ஒரு செல்வந்தரை பார்த்து இல்லை ஒரு அரசரை பார்த்து அந்த அரசர்கிட்டேந்து செல்வந்தர்கிட்டேந்து நிறைய பரிசு பொருட்களை வாங்கி கொண்டு வருவார் அப்போ இந்த பரிசு பொருட்களை கையில் வைத்திருப்பவர் எதிரில் வரக்கூடிய இன்னொரு புலவர் அவருக்கு கையில் ஒன்றும் அவர் எதையோ தேடி போகிறார் வாழ்க்கைக்கான வழியை தேடி போகிறார் அப்படிங்கும்போது இந்த வழியில் போனால் இவரை சென்று அடையலாம் இவரை அடைந்தால் எனக்கு கொடுத்தது போல உனக்கும் கொடுப்பார் இது மற்ற ஆற்றுப்படை ஆனால் நக்கீரருடைய திருமுருகாற்றுப்படை முருகப்பெருமானை போய் இதுதான் முருகப்பெருமானுக்கான வழி நீங்கள் முருகப்பெருமானை போய் வழிபட்டால் உங்களுக்கு வாழ்க்கையில் என்னவெல்லாம் சௌக்கியங்கள் கிடைக்கும் அப்படின்னு பகவானை வழிபடுவதற்கு வழி இந்த வழியில் போனால் இந்த அனுபவத்தை பெறலாம் அப்படின்னு முதல்லையே நக்கீரர் வழிகாட்டுகிறார் சொல்லப்போனால் அந்த ஆற்றுப்படைங்கிறது தான் ஆறுபடைன்னு மாறி போச்சு எதேச்சையாக நக்கீரர் ஒரு ஆறு திருத்தலங்களை பாட ஆற்றுப்படை என்பது ஆறு படை என்று ஆக முருகப்பெருமானுக்கு ஆறு படை வீடுகள் என்பதாக அந்த மரபு மாறிவிட்டது ஆனால் எப்படியாக இருந்தாலும் பகவானை வணங்குவதற்கு இதெல்லாம் வழிகள் இந்த வழியில் போனால் வாழ்க்கை நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முறை அந்த முறையில்தான் ஆச்சாரியரை போன்றவர்கள் பல்வேறு தெய்வத் திருமேனிகளை காட்டி அந்த தெய்வத் திருமேனிகளை வழிபடுங்கள் ஒரு நாலு நிலைகள் உண்டு சித்தாந்தத்தில் அந்த நாலு நிலைகளை சொல்லி பாடுகிறார் ஆச்சாரியர் சாரூபியம் தவ பூஜனே சிவ மகாதேவேத்தி சங்கீர்த்தனே சாமீபியம் துரிய ிவக்தி துனாசிய சம்பாஷணே சாலோகியம் சரராத்மக்கே சயு மிது அத்திரபவ் வாமின் கிருத்தி பத்தே அப்படின்னு கூப்பர் சிவன் கூப்டர் பி பதேன் கூப்பர் பவானியினுடைய பதியாக இருப்பவரே அம்பாளுக்கு பவானின்னு பேர் அம்பாளுக்கு பவானின்னு பேர் வந்ததுக்கே என்ன காரணம்னா அவருக்கு பவன் பேர் அவர் பவன் அப்படின்னா அவள் பவானி பவானியாக இருப்பவளே பல இடங்களில் ஆச்சாரியரே பவானி பவானின்னு பாடியிருக்கார் இப்போ அந்த பவானியினுடைய பதியாக இருப்பவரே சிவனே உன்னை பாடினால் என்ன கிடைக்கும் உன்னை பூஜை பண்ணினால் என்ன கிடைக்கும் உன்னுடைய அடியார்களோடு சேர்ந்திருந்தால் என்ன கிடைக்கும் உன்னையே தியானித்து கொண்டிருந்தால் என்ன கிடைக்கும் தவ பூஜனே சாரூபியம் உன்னை பூஜை பண்ணினால் என்ன கிடைக்கும்னா உன்னை போலவே ஒரு வடிவம் கிட்டத்தட்ட உன்னுடைய வடிவம் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு அந்த வடிவம் கிடைக்கும் சாரூபியம் கிடைக்கும் மகாதேவேத்தி சங்கீர்த்தனே சாமீபியம் உன்னை பார்த்து மகாதேவா நீதான் மகாதேவன் அப்படின்னு சொல்லி உன்னை போற்றினால் சங்கீர்த்தனம் பண்ணினால் தேவதேவேதி மகாதேவேதி அப்படின்னு சொல்லி பலவிதமாக உன்னை போற்றி சங்கீர்த்தனம் பண்ணினால் உன்னுடைய நாமத்தை சொன்னால் சாமீபியம் கிடைக்கும் உனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் சிவ பக்தி துரிய ஜனதா சாங்கத்யா சிவபக்தியில் திளைத்திருக்கக்கூடியவர்கள் சிவனையே அந்த பக்தியை தலையில் தாங்கி இருக்கக்கூடியவர்கள் பக்தியை தலையில் தாங்கி இருக்கக்கூடியவர்கள்னா அப்படிப்பட்ட பெரிய அடியார்கள் அந்த அடியார்களை அவர்களோட கூட இருந்தா பக்தி ஜனதா சாங்கத்யா அவர்களோட சங்கத்துவத்தில் சங்கமாக கூடியிருந்தால் அவர்களோடு பேசி கொண்டிருந்தால் சாங்கத்யா சம்பாஷணை அவர்களோட சம்பாஷணை செய்தால் சாலோக்கியம் கிடைக்கும் பகவானுடைய லோகத்திற்கே போயிடலாம் அந்த லோகம் எங்கே இருக்கோ அந்த லோகத்திற்கு போய்விடலாம் சராச்சராத்மக தனு தியானே இந்த பிரபஞ்சத்தில் அசையக்கூடியது அசையாதது எல்லாத்துக்குள்ளேயும் நீ தானே இருக்க அப்படி சரமாகவும் அச்சரமாகவும் இருக்கக்கூடிய உன்னுடைய அந்த வடிவத்தை தனுனா உடல் இந்த இடத்துல எப்படி தனித்தனியாக உடலாக இருக்க முடியும் இந்த சர அச்சர ஜீவன்களுக்குள்ள இல்லை சர அச்சர விஷயங்களுக்குள்ள நீ இருக்கிறாயே வியாபித்திருக்கிறாயே அந்த விஷயத்தை நினச்சி நான் உன்னை தியானம் பண்ணினால் தியானே சாயுஜ்யம் உன்னை அப்படியே நான் தியானம் பண்ணினால் எனக்கு சாயுஜ்யம் கிடைத்துவிடும் மம சித்தம் அத்த பவதி சுவாமின் கிருதார்த்த அஸ்மின் அகம் இந்த பிறவியிலேயே நீ எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவ இதெல்லாம் பண்ணினா எனக்கு அப்புறம் கிடைக்க வேண்டியதெல்லாம் இல்லை இந்த பிறவி முடிஞ்சு கிடைக்க வேண்டியதில்லை முக்தியில் கிடைக்க வேண்டியதில்லை இந்த பிறவியிலேயே இதெல்லாம் கிடைச்சிடும் அதுக்கப்புறம் நான் எதுக்காக கவலைப்படணும் சாரூபியம் சாமீப்பியம் சாலோக்கியம் சாயுஜ்யம் இந்த நாளும் முக்தியினுடைய நிலைகள் அல்லது முக்தியினுடைய வடிவங்கள்னு கணக்கு மோக்ஷம் முக்தி லிபரேஷன் சால்வேஷன் என்ன பேர் சொன்னாலும் இந்த நாளும் அதனுடைய வடிவங்கள் நீங்கள் இப்போ கூட சில முறைகளில் பார்க்கலாம் யாராவது ஒருவர் காலமானால் அப்படி காலமான ஸ்திதியில் அங்கே சொல்லக்கூடிய அந்த பலவிதமான மந்திரங்களையும் பலவிதமான ஒலிகளிலேயும் இதையும் சேர்த்து சொல்லுவார்கள் சிவலோக பதவி அடைந்தார் அப்படின்னு சொல்கிறச்சே சாலோக்கிய சாமி சாரூபிய சாயுஜ்ய பதவி அடைந்தார் அப்படின்னு சொல்ற வழக்கம் உண்டு முக்தியினுடைய வடிவங்கள்னு கணக்கு ஆச்சாரியர் பாடுறச்சே சாரூப்பியம்னு ஆரம்பிச்சுடுறார் ஆனால் இது சாதாரண கணக்கில் பார்த்தா சாலோக்கியம் சாமீப்பியம் சாரூபியம் சாயுஜ்யம் சாலோக்கியம் அப்படின்னா அவருடைய லோக்கத்திற்கு பக்கத்தில் போயிடுறது இப்போ அவர் எந்த இடத்துல இருக்காரோ கைலாசம்தான் அவருடைய இடம் அப்படின்னு வச்சுட்டா கைலாசத்திற்கு போகக்கூடிய பாக்கியம் பரமபதம் தான் அவருடைய இடம் அப்படின்னா அந்த திருநாட்டுக்குள் போகக்கூடிய பாக்கியம் அது ஒரு லெவல் சாலோக்கியம் அதுக்கு அடுத்த லெவல் என்னான்னா சாமீப்பியம் சில பேருக்கு சாலோக்கியம் அந்த சாலோக்கியத்தை தாண்டி போகும்போது இன்னும் கொஞ்சம் அப்படின்னா சாமீப்பியம் பகவானுக்கு பக்கத்திலேயே போயிடுறது அவருடைய லோகம் மாத்திரமில்லை அவருடைய லோகம் நம்ம கற்பனைக்காக வச்சுப்போம் நம்ம கற்பனை பண்ணிக்கிறதுக்காகவும் நமக்கு புரியறதுக்காகவும் வச்சுருந்தா இப்போ அவருடைய லோகம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா அந்த லோக்கத்தில் லோக்கத்துக்குள்ளே என்ட்ரு பண்ணுற பாக்கியம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முக்தியில் முதல் படி அது அதுக்கு அடுத்தது பகவானுக்கு பக்கத்திலேயே போகிறது அது சாமீப்யம் சரி அடுத்தது என்னான்னா சாரூபியம் பகவானுடைய வடிவமே கிடைச்சிடும் நம்ம சில பேரை பார்த்தா சொல்கிறோமா இல்லையா அப்படியே சிவப்பழமாக இருக்கிறார்கள் பார்த்தாலே அப்படியே அம்பாள் மாதிரி இருக்கா அப்படின்னு எல்லாம் சொல்கிறோமா இல்லையா அந்த மாதிரி கிடைக்கக்கூடியது தான் சாரூபியம் அதுக்கு அடுத்தது மேக்ஸிமம் என்னன்னா சாயுஜ்யம் சாயுஜ்யம்னா அப்படியே அந்த பரம்பொருளோடு கலந்து போவது பிரிக்க முடியாமல் யுஜுனா சேர்க்கை யுஜுனா சேர்ந்து விடுவது அப்போ சாயுஜ்யம்னா அப்படியே சேர்ந்து விடுவது முக்தியில் இந்த நான்கு படிநிலைகள் இருப்பதாக சித்தாந்தம் சொல்லும் அந்த முக்தி ஒவ்வொருத்தருக்கு அவரவர்கள் எந்தெந்த வழிமுறையில் பகவானை வழிபடுகிறார்களோ அதை வச்சு அவர்களுடைய பக்குவத்தை வச்சு சிலருக்கு சாலோக்கியம் கிடைக்கும் சிலருக்கு சாமீப்பியம் கிடைக்கும் சிலருக்கு சாரூபியம் கிடைக்கும் சிலருக்கு சாயுஜியம் கிடைக்கும் ஆனால் இந்த நாளில் எது கிடைச்சாலும் தெர் இஸ் நோ ரீபர்த் இது முக்தி அங்கே போயாச்சு அங்கே போயாச்சுன்னா திருப்பி இங்கே வரப்போகிறது இல்லை அது இல்லை அங்கே போய் ரீச் ஆகலை அந்த லோக்கத்தை ரீச் ஆகலைன்னா திரும்பி வரத்துக்கான பாசிபிலிட்டி உண்டு அதனால தான் அதை முக்தின்னு சொல்கிறது மோட்சம் முக்தி இந்த ஜீவன் இந்த தேகத்தை விட்டு விடுதலை பெற்று இந்த ஜீவன் போய் அந்த லோகத்தை அடைந்து விடுகிறது அந்த லோகத்துக்கு போயாச்சுன்னு சொன்னால் இந்த லோகத்திற்கு வரவேண்டிய அவசியம் இல்லை வரவும் வராது தெர் இல் நாட் பி எனி சைக்கிள் ஆஃப் பேர்த் அண்ட் டெத் அகேன் இப்போ என்ன சொல்கிறார் ஆச்சாரியர்னா நான் அந்த முக்திக்கு போகவே வேண்டாம் இந்த உடம்பை விட்டோ இல்லை இன்னொன்று அங்கே போய் தேடி அந்த முக்தி அங்கே இருக்குது லோக்கம்னு நான் போகவே வேண்டாம் ஏன் தெரியுமா ஒன்றை நான் பூஜை பண்ணினேன்னா உன்னை பூஜை பண்ண 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 அப்படியே எனக்கு சாரூபியம் கிடைத்து விடும் மனசு ஆழ்ந்து போய் பூஜை பண்ணினா சாரூபியம் கிடைத்து விடும் இதை நம்ம பல சமயத்தில் பார்த்துருக்கோம் பூஜை பண்ணக்கூடியவர்கள் தொடர்ந்து அதுலேயே ஊ ஊறி போய் ஆழ்ந்து போய் பூஜை பண்ணக்கூடியவர்களை பார்த்தா அதே மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் அந்த டிவைன் ப்ரெசன்ஸ் அவர்கள்ட்ட இருக்கும் ஆச்சாரியரே இன்னொரு இடத்துல பாடுறார் அம்பாளுடைய சிந்தாமணி கிரகம் சிந்தாமணி கிரகத்தில் அம்பாள் உட்காந்துருக்கா அந்த சமயத்தில் சிந்தாமணி கிரகத்தை விட்டு வெளியில் போயிட்டு ஒருத்தர் திரும்பி வரார் வேறு யார் போயிட்டு திரும்பி வர முடியும் சிவபெருமான் கிரகத்திலேந்து வெளியில் போனார் கார்த்தால் அவருக்கு ஏதோ ஒரு வேலை இருந்தது அவர் வெளியில் போனார் அதுக்கப்புறம் திரும்பி வரார் திரும்பி வரச்சே அம்பாளுடைய பக்தர்கள்லாம் அம்பாளை சுற்றி அம்பாளை பிரார்த்தனை பண்ணி பூஜை பண்ணி அவர்கள்லாம் அங்கே நின்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் உள்ளே வர சிவபெருமானுக்கு கொஞ்சம் நேரம் கன்ஃபியூஷன் என்ன கன்ஃபியூஷன்னா இதில் அம்பாள் யாருன்னு கன்ஃபியூஷன் ஒரிஜினல் அம்பாள் யாருன்னு கன்ஃபியூஷன் காரணம் என்னன்னா சுற்றி இருக்கக்கூடியவர்கள்லாம் அந்த அளவுக்கு அம்பாளுடைய ரூபமே பெற்றார் போல இருக்குது அவருக்கே கன்ஃபியூஷன் வரும்னு சொன்னால் அப்போது அந்த ஆழ்ந்த பூஜை செய்யக்கூடியவர்களுக்கு எப்படி அதே ரூபம் வந்துவிடும் சாரூபியம் தவ பூஜனே உன்னை பூஜை பண்ணக்கூடியவர்களுக்கு அந்த ரூபம் அப்படியே வந்துவிடும் இன்னொருத்தர் நேரம் இல்லையா தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் எல்லாம் சொல்லிகிட்டே வந்து தெய்வ வடிவம் தரும் அந்த தெய்வ வடிவத்தையே அது தந்துவிடும் உன்னையே வணங்கக்கூடியவர்களுக்கு அந்த தெய்வ வடிவம் தவ பூஜனே சாரூபியம் மகாதேவேத்தி சங்கீர்த்தனே சாமீபியம் உன்னோட திருநாபத்தியே சொல்லின்னு இருந்தேன்னா நான் அப்படியே உனக்கு பக்கத்தில் வந்துடுவேன் அது எனக்கு சாமீபத்தியத்தை கொடுத்து விடும் நான் அந்த லோகத்துக்கு வந்து அங்கே சாமீப்பியம் இல்லை இங்கேயே எனக்கு கிடச்சிடும் நான் உன்னோட திருநாமத்தையே சொல்லி மகாதேவா 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 சிவசிவா நம சிவாயான்னு சொன்னேன்னா அதுவே எனக்கு சாமீபத்தியத்தை தந்துவிடும் பக்தி துரிய ஜனதா சாங்கத்யா சம்பாஷனே உன்னையே தங்களுடைய தலையில் தூக்கி வைத்து உள்ளத்தில் நினைத்து அந்த பக்தியில் திளைக்க கூடிய பக்த ஜனங்கள் இருக்கிறார்களே அந்த பக்த ஜனங்களோட கூடியிருந்து அவர்களோடு நான் பேசின் இருந்தேன்னா உன்னை பற்றியே பேசி அதுதானே சாலோக்கியம் சாலோக்கியம்ங்கிறது என்ன பகவானுடைய லோகம் பகவானுடைய லோக்கத்தில் யார் இருப்பார்கள் பகவானை போற்றக்கூடியவர்கள் இருப்பார்கள் சிவகணங்கள் பூத்த கணங்கள் எல்லாருக்கும் நந்திகேஸ்வரர் இருப்பார் நந்திகேஸ்வரர் என்ன பேசுவார் நந்திகேஸ்வரர்கிட்ட பேசுறதுன்னா என்ன பேச முடியும் சிவசிவான்னு பேசுவார் நமச்சிவாயான்னு சொல்லுவார் அங்கே இருக்கிற சிவகணங்கள் அதையே தான் சொல்லும் அங்கே போய் அதை சொல்லுவானே இங்கேயே இங்கே இருக்கக்கூடிய அடியார்கள் அதை சிவசிவா நமச்சிவாயா நமச்சிவாயான்னு சொல்லும்போது எனக்கு அந்த சாலோக்கிய பிராப்தி கிடைத்து விடுகிறது அங்கே இல்லை இங்கேயே கிடைத்து விடுகிறது உன்னை பற்றி பேசக்கூடிய அந்த பேச்சிலேயே எனக்கு சாலோக்கியம் கிட்டிவிடுகிறது சர அச்சராத்மக தனு தியானே நான் உன்னை தியானிக்கிறேன் எப்படி தியானிக்கிறேன் புலித்தோல் அரைக்கசைத்தவராக தியானிக்கலாம் அவரவர்களுக்கு எந்த வடிவத்தில் பிடிக்குமோ சிவபெருமான் அப்படின்னு சொன்னால் நான் தனியாக இருக்கிற ஒரு சிவபெருமானை தான் நினச்சி பார்ப்பேன் இல்லை உமாதேவி சகிதமாக இருப்பவரை எண்ணி பார்ப்பேன் இல்லை நடராஜப்பெருமானைத்தான் எனக்கு பிடிக்கும் எனக்கு பிக்ஷாடனரை பிடிக்கும் எனக்கு கஜசம்ஹார மூர்த்தியை பிடிக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திருமூர்த்தம் பிடிக்கலாம் எந்த தனுவில் உன்னை தியானித்தாலும் எந்த வடிவத்தில் எந்த உடலில் அது மாத்திரமில்லை நான் எப்படி தியானிப்பேன்னா சர அச்சராத்மக தனு இந்த அண்டத்தில் இந்த பிரபஞ்சத்தில் அசையக்கூடிய அசையாதனவாக இருக்கிற எல்லாவற்றின் வடிவத்திலேயும் உன்னை தியானித்தால் முழுக்க 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 அத்வைதத்துக்குள்ளே வந்துட்டார் காக்கை சிறகினிலே நந்தலாலா அது சரி காக்கையை பார்த்தால் உன்னை பார்ப்பது போல இருக்கு அங்கே எங்க மைக்ரேட் ஆனார் அப்படியேனா நீங்கள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் இங்க பார்க்கக்கூடிய எல்லா பொருளும் வெறும் கடல் மலை அக்ரிணையாக இருக்கக்கூடிய பொருட்கள் கூட எங்கள் கூட்டம் ஏ எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம் நரே ஏன் நோக்க நோக்க களியாட்டம் ஏன் எல்லாம் நாம் நாம் அப்படின்னு சொன்னா இது எல்லாம் அந்த பரம்பொருள் அந்த பரம்பொருளுடைய அடியார்கள் நமர்ன்னு ஒரு வார்த்தை உண்டு நம்மை சேர்ந்தவர்கள் நமர் இந்த நமர்ங்கிறது சித்தாந்தத்தில் எங்கே வரும்னு கேட்டால் பகவானை சேர்ந்தவர்கள் நமர் நாம் எல்லோரும் அந்த பகவானை சேர்ந்தவர்கள் அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அசைகிற பொருட்கள் அசையாத பொருட்கள் தாவர ஜங்கமம் அசைகிற பொருட்களெல்லாம் ஜங்கமம் அசையாத பொருட்களெல்லாம் ஸ்தாவரம் எது ஸ்திரமாக இருக்கிறதோ அது அனிமேட்டாக இருந்தாலும் சரி இனானிமேட்டாக இருந்தாலும் சரி அசையக்கூடியது அசையாதது எல்லாத்துக்குள்ளேயும் நீ தான் இருக்க அதுதான் உன்னுடைய தனு தனு உடல் உன்னுடைய உடல் எது தெரியுமா அசைகிற அசையாத எல்லாம் உன்னுடைய உடல் இந்த உடலுக்குள் இருக்கிற உன்னை நான் தியானம் செய்தால் நான் அப்படியே உன்னோடு கலந்து விடுவேன் சாயுஜியம் நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம் காக்கை குருவி எங்கள் ஜாதி நேள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் காக்கையாக இருக்கட்டும் குருவியாக இருக்கட்டும் கடலாக இருக்கட்டும் மலையாக இருக்கட்டும் தண்ணீராக இருக்கட்டும் கல்லாக இருக்கட்டும் அது அசைவதாக இருக்கட்டும் அசையாததாக இருக்கட்டும் எல்லாம் தான் அப்படின்னு நான் உன்னை தியானம் பண்ணினேன்னு வச்சுக்கோ நான் சாயுஜ்யத்தை அடைந்து விடுகிறேன் இங்கேயே சாயுஜ்யத்தை அடைந்து விடுகிறேன் நான் தனியாக இதற்காக முக்தின்னு தேட வேண்டியதில்லை இந்த பிறப்பிலேயே எனக்கு அந்த முக்தி கிடைத்துவிடும் இந்த நாலு தவிர சரஷ்டி அப்படின்னு ஒன்று உண்டு சாலோக்கியம் தான் யூஸ்வலாக ஆரம்பிக்கும் அந்த லோகத்தை போய் சேருவது சாலோக்கியம் பக்கத்தில் போவது சாமீப்பியம் அந்த வடிவத்தை அடைவது சாரூபியம் அப்படியே பகவானோடு இரண்டரை கலந்து போவது சாயுஜ்யம் இந்த சாரூபியத்திற்கும் சாயுஜ்யத்திற்கும் நடுவில் சஷ்டி அப்படின்னு ஒன்று சில சமயங்களில் சித்தாந்தத்தில் வரும் அந்த சஷ்டிங்கிறது என்னன்னா பகவானுடைய குணங்கள் அப்படியே கொள்வது இப்போ பகவத்குணங்கள் பகவானுக்கு குணங்கள் பகவானுக்கு குணங்கள்னு சொன்னால் அவருடைய வீரம் அவருடைய ஐஸ்வர்யம் அவருடைய ஞானம் இதெல்லாம் அவருடைய குணங்கள் இந்த நிலைக்கு போனவர்களுக்கு அதே கருணை அதே வீரம் அதே ஐஸ்வர்யம் அப்படியே குணங்களாக வந்துவிடும் அந்த குணங்களை கொண்டவர்கள் சஷ்டி நிலையில் இருக்கிறார்கள் அதுக்கப்புறம் அப்படியே பகவானோட தேவில் மர்ஜ் அதுதான் சாயுஜ்யம் அந்த சாயுஜ்ய நிலை எனக்கு வெளியில் போய் முக்தியை தேடி நான் இந்த உடம்புலேருந்து வெளியில் போனாதான் இல்லை இப்போ சில பேரை சொல்கிறோமா இல்லையா சில மகான்கள் ஜீவ வடிவத்தில் இருக்கும்போதே அவர்கள் அந்த நிலைக்கு போனவர்கள் இந்த வடிவம் இருக்கும் இந்த வடிவத்துக்குள்ளே இருப்பார்கள் ஆனால் நமக்கு இருக்கிற மாதிரி இந்த வடிவம் பிரதானம் இல்லை அவர்களுக்கு இந்த வடிவத்துக்குள்ள அவர்கள் இருக்கிறார்கள் பகவானுக்கு கம்பேஷன் அப்படின்னு சொல்கிறோம் பகவானுடைய கருணை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஏதாவது ஒரு ஜீவன் தவிச்சுதுன்னா அந்த ஜீவனுக்கு அந்த தவிப்பை தீர்ப்பதற்கு அவர் கருணை பொழிகிறார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னாரே ஒருத்தர் அப்போ அவர் அந்த நிலைமைக்கு போனவர் தானே அந்த குணம் அவருக்குள்ள வந்த நிலைமை தானே இன்னொருத்தர் அப்படி வான வீதியில போனார் கீழே சில மாடெல்லாம் கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறத பார்த்தார் மாடுகள் வருத்தமாக இருந்தன ஏன் அங்கேருந்து பார்த்தார் அந்த மாட்டை ஓட்டிக்கொண்டு போகக்கூடியவர் மாட்டை மெய்த்து கொண்டு போகக்கூடிய அந்த மாடுகளின் தலைவர் அவர் இறந்து கீழே விழுந்திருந்தார் அட பாவமே இந்த மாடுகள்லாம் தவிக்கிறதே அஷ்டமா சித்துகள் கைவரப்பெற்ற ஒருத்தர் மேலே போயின் இருக்கார் வானவீதியில் போகணும்னு சொன்னால் அவருக்கு எவ்வளவு சித்து இருக்கணும் அப்படிப்பட்டவர் போகிறார் அங்கேருந்து பார்த்தார் ஏதோ ஒரு நாலஞ்சு மாடு ஐந்தறிவு உள்ள மாடு நாம் அவ்வளோ அவசரத்தில் இருக்கோமேன்னு நினைக்கல இந்த மாடு பாவம் தவிக்கிறதே இந்த மாட்டை இன்றைக்கி சாயங்காலம் அது வீட்டுக்கு போகணுமா இல்லையா நாளைக்கு என்ன ஆறுங்கிறது வேற இன்னைக்கு சாயங்காலம் அந்த மாடு திரும்பி போகாது ஏன்னால் தங்களுடைய தலைவன் கீழே விழுந்துட்டான்னு சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கு அதுக்கு தெரியாது இறந்து போனான்னு அவனை எழுப்பணும் அதெல்லாம் அதுக்கு தெரியாது எழுப்ப முடியாது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது சரி நாம் வீட்டை பார்த்து போவோங்கிறதும் அதுக்கு தெரியாது அவன் வரலையே அப்படின்னு பார்த்துட்டுருக்கு சாயங்காலமானால் அது திரும்பி போய் சேரணும் இது திரும்பி போயிச்சேன்னா அதுக்கு பாதுகாப்பு நாளைக்கு காரத்தால் வேறு யாராவது ஓட்டி கொண்டு வருவார்கள் அது வேற ஆனால் அது இப்போதைக்கு போகாது இதை கொண்டு போய் இன்னைக்கு சாயங்காலம் அதனுடைய வீட்டில் விட்டுருந்தோம் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தார் அஷ்டமா சித்துகள் கைவரப் பெற்று புதியமலை சாரலில் இருக்கிற அகஸ்தியரிடத்தில் சம்பாஷிக்க வேண்டும்னு போய் கொண்டிருந்தவர் அப்படியே இறங்கினார் அந்த உடம்பு அப்படியே போட்டார் கூடு விட்டு கூடு பாஞ்சு இந்த உடம்புக்குள்ளே நுழைந்தார் இந்த உடம்பு எழுந்து உக்காந்த உடனே மாட்டுக்கெல்லாம் சந்தோஷம் ஆஹா அதுக்கு என்ன தெரியும் வந்துட்டார் திரும்பி வந்துட்டார் இப்போ இவருக்கு வழி தெரியாது போகிறதுக்கு டெக்னிக்கலாக பார்த்தா இவருக்கு வழி தெரியாது அஷ்டமாசுத்த பிரயோகம் பண்ணினாத்தான் இவருக்கு அந்த மாடு எங்கே போகணும் எந்த கிராமத்துக்கு போகணும்னு தெரியும் அதை பற்றி கவலைப்படலை ஏன்னால் மாடு போயிடும் முன்னால் மாட்டுக்கு வழி தெரியும் மாடு போகும் கோத்து லக்னத்தில் அது போய் அந்த வீட்டில் நின்றுடும் இல்லை அந்த கிராமத்துக்கு போயிடும் கொண்டு போய் அந்த கிராமத்தில் விட்டார் கிராமத்துலேருந்து திரும்பி வந்து பார்த்தார் வந்துது சரி மாடல்லாம் பத்திரமா போயாச்சு லெட் மீ கம் பேக் அப்படின்னு வந்து பார்த்தா உடம்பை காணும் இருந்த உடம்பை காணும் விட்டுட்டு போன உடம்பை காணும் ஏதோ ஒரு வடிவத்தில் அது சூட்சும சரீரமோ ஸ்தூல சரீரமோ ஏதோ ஒரு வடிவத்தில் இறங்கினாரே அந்த வடிவம் அந்த கூடு ஏதோ ஒரு கூடு இருக்கா இல்லையா அந்த ஷெல் காணும் அதுக்கப்புறம் அதை பற்றி கவலையே படலை அடடா நான் பெரிய அஷ்டமா சித்துகள் கைவரப்பெற்ற ஞானியாக இருந்தேனே அந்த சரீரத்தை விட்டுட்டேனே எனக்கு இந்தா சாதாரண ஒரு சரீரம் கிடச்சிதே கவலைப்படலை இந்த சரீரத்திற்குள்ளேயே இருக்கிறேன் என்னை நன்றாய் இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறேன்னு திருமூலராகவே தங்கிப்போய் திருமந்திரத்தை கொடுத்தாரே அப்போ இந்த வடிவத்துக்குள்ளே இருந்தானே எந்த வடிவத்துக்குள்ளே இருந்தான்ன அந்த பகவானை பரிபூர்ணமாக அனுபவ ரீதியாக உணர்ந்தவருக்கு எந்த வடிவத்துக்குள்ள இருந்தா என்ன எனக்கு இந்த பிறவியிலேயே முக்தி கிடைத்து விடும் உன்னை சேர்ந்தவர்களோடு நான் இருந்து உன்னுடைய திருநாமத்தையே சொல்லுவேன்னு சொன்னா எனக்கு சாரூபியமும் சாமீபியமும் சாலோக்கியமும் சாயுஜ்யமும் கிடைத்து விடும் சாமீப்பியம் எப்படி கிடைக்கும்னர் மகாதேவேத்தி சங்கீர்த்தனே சாமீப்பியம் ரொம்ப அற்புதமான விஷயம் அது முன்னாலேயே கூட பார்த்தோம் இந்த சிவானந்த லகரியை போன முறை சிந்திக்கும்போது கொஞ்சம் இந்த பார்ட் ஒன் அப்போது லேசாக தொட்டு பார்த்தோம் சாதாரணமாக ஆச்சாரியர் போன்றவர்கள் மேலே சில நேரங்களில் ரொம்ப வேகமாக நம்முடைய சிந்தனை வீச்சு இல்லை நம்முடைய லெவலில் அப்படி ஒரு தட்டு தட்டி ஊற்றுவோம் என்ன சொல்லிடுவோன்னா இப்போது சிவபெருமானை பற்றி பாடியிருக்கார் நமக்கு அது ஏற்புடையதாக இருக்கும் மற்ற தெய்வ திருமேனிகளை பற்றி பாடியிருக்கார் சுப்பிரமணிய புஜங்கம் பாடியிருக்கார் அதுவும் சரியாக இருக்கும் கணேசரை பற்றி பாடியிருக்கிறார் அதுவும் பொருத்தமாக தோன்றிவிடும் ஆனால் ஆண் வடிவத்தில் இருந்த ஆச்சாரியர் பெண் தெய்வ திருமேனிகளை பாடும்போது அந்த பெண்ணை மிகவும் வர்ணித்து பாடியிருக்கிறாரே இதெல்லாம் தேவையா அப்படின்னு ஒரு கேள்வியை சில சமயத்தில் ஏதோ ரொம்ப அறிவு ஜீவித்தனமாக கேட்குற மாதிரி நினச்சி எழுப்பி அந்த கேள்வி அப்படி ரிப்பிள் இஃபெக்டில் சுற்றி சுற்றி வரும் தெய்வ திருமேனிகளை பாட வேண்டியது அவசியம்தானான்னு கூட இன்னொரு கேள்வி வரும் ஆதிசங்கரர் ஒரு அத்வைத ஆச்சாரியர் அத்வைத்தம்னு சொல்லும்போதே அங்கே தனித்தனியாக தனித்தனியாக இந்த தெய்வ திருமேனிகள் வேண்டாமே ஆனால் மேக்சிமம் தெய்வ திருமேனிகளை பாடினவர் அவர்தான் மேக்சிமம் தெய்வ திருமேனிகளை பாடியிருக்கிறவர் அதிசங்கராச்சாரியர் தான் எதுக்காக அப்படி பாடணும் அப்போ அத்வைத்தம் இல்லையா அவர் அத்வைதாச்சாரியருங்கிறது வேற எல்லாரும் அவருடைய லெவலுக்கு அசண்ட் ஆக முடியுமாங்கிறது வேற கையை தான் மெல்ல அழைச்சின்னு போகணும் அவர் மாடிப்படியில் மேலே ஏறிட்டாருங்கிறதுக்காக இங்கே கா கீழே ஏறக்கூடியவர்களுக்கு முதல் படியோ ரெண்டாவது படியோ இல்லாமல் இருந்தால் எப்படி அப்போ இந்த படியில் தான் அவர் அழைச்சின்னு போகணும் அது ஒன்று ஆனால் அதையெல்லாம் விட முக்கியமான ஒரு காரணம் உண்டு அந்த காரணத்தை தான் சொல்கிறார் நாம சங்கீர்த்தனே சாமீப்யம் இப்போ பகவான் இப்படித்தான் இருப்பார்னு ஒரு வர்ணனை கொடுக்குறாருன்னு வச்சுப்போம் அம்மா உன்னுடைய கண்கள் இவ்வளவு அழகு உன்னுடைய புருவம் இவ்வளோ அழகு உன்னுடைய முகம் இவ்வளவு அழகு உன்னுடைய முகத்தில் இருக்கிற அந்த புருவம் என்ன தெரியுமா மன்மதனுடைய வீட்டு தோரண சில்லிக்கா அவன் வீட்டில் கட்டி இருக்கிற அழகான தோரணம் தான் உன்னுடைய புருவம் இப்படிலாம் வர்ணிக்கிறார்னு வச்சுப்போம் இந்த வர்ணனையை படிக்க 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 இல்லை இந்த வர்ணனையை கேட்க 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 என்னாகும் ஆட்டோமேட்டிக்காக அந்த வர்ணனை முதல் முறை நம்ம மனசில் பதியில்லைன்னா கூட திரும்ப 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 அந்த வர்ணனை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசில் அது அப்படியே அந்த படம் விரியும் அதை விஷுவலைஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலை வரும் கண்ணுக்கு முன்னால அந்த வடிவம் அப்படியே வரும் கண்ணுக்கு முன்னால் அந்த வடிவம் வந்த உடனே கொஞ்ச நாடியில் என்ன ஆகும்னா அதே லெவலில் போக 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 ஆட்டோமேட்டிக்கலி வீல் ஃபைண்ட் ஆர் செல்ஸ் இன் தி ப்ராக்ஸிமிட்டி ஆஃப் த காட் ஆர் த காடஸ் அந்த சாமீபியம்ங்கிறது அங்கே வந்துடும் நம்ம போய் சன்னதியில் நிற்கிற மாதிரியான ஒரு உணர்வு அங்கே க்ரியேட் ஆகும் நாம் நேராக போய் சன்னிதியில் நிற்க போகிறோமோ இல்லையோ ஆனால் அந்த சந்நிதிக்கு நம்மை அழைத்து கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மை தான் அந்த ஆச்சாரியருடைய தன்மை நாம் போகலை தெரியும் நாம போக மாட்டோம்னு தெரியும் காரணம் சொல்லுவோம் நாளைக்கு போகிறேன் இன்றைக்கி போகிறேன் இன்றைக்கி வேலை இருக்குது நாளைக்கு வேலை இருக்குது நான் பிளான் பண்ணினேன் ஆனால் ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிடுது என்னென்னமோ காரணம் சொல்லுவோம் ஆனால் நம்மை கையை பிடித்து அழைத்து கொண்டு போய் அந்த இடத்துல நிற்க வைக்கக்கூடிய தன்மை தான் அதை தான் அந்த சாமீபத்தியல் கொண்டு போய் நிற்க வைப்பது அது எப்போ சாத்தியம் அந்த சாமீப்பியம் என்பது எப்போ சாத்தியம் உன்னோட திருநாமத்தை சிவ இருந்தா சிவ 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 சிவான்னு சொல்லிகிட்டே இருந்தா தன்னை அறியாமல் அந்த சிவன் ஸ்வரூபம் மனசுக்குள்ளே வரும்போது நான் பக்கத்தில் போய் நின்றுடுறேனா இல்லையா இன்னொரு இடத்துல சொல்வர் அம்பாள்கிட்ட தான் சொல்வர் அம்மா உன் கண்ணில் கருப்பு இருக்குது உன் கண்ணில் வெளுப்பு இருக்குது அங்கே கொஞ்சம் சிவப்பும் இருக்குது எப்படி கருப்பு இருக்குன்னா கருவிழி இருக்குது அதை சுற்றி வெள்ளையாக இருக்குது அதனால் வெள்ளையும் இருக்குது அந்த வெள்ளையில் லேசாக செவ்வரி ஓடி இருக்குது அதனால் சிவப்பும் இருக்குது இது பார்த்தா எப்படி இருக்குது தெரியுமா வெளுப்பாக இருக்கிற கங்கையும் கருப்பாக இருக்கிற யமுனையும் சிவப்பாக இருக்கிற சோனையும் மூன்றும் சேர்ந்த திரிவேணி மாதிரி இருக்குது அதோட நிறுத்தலை நாங்கள் அந்த திரிவேணிக்கு வரமாட்டோங்கிறதுக்காக உன் கண்ணில் திரிவேணியை வச்சு அந்த திரிவேணியில் எங்களை நீ நீராட்டுகிறாயினர் அப்போ நாங்களாக அங்கே வரத்துக்கு கூட ஒரு ஹெசிடன்ஸ் இருக்கும் ஒரு டிலே இருக்கும் ஆனால் எங்களை நீ எப்படியாவது பவித்திரம் பண்ண வேண்டும் பவித்திரம் பவித்ரீகர்த்தும்னு இத்தனையும் பண்ணுறியே அதே எண்ணத்தில் தான் நம்மை கொண்டு போய் அங்கே நிறுத்துறதுக்கு தான் இத்தனை வர்ணனைகள் அந்த அனுபவத்துக்கு பக்கத்தில் கொண்டு போய் நிறுத்துறதுக்கு இவ்வளவு வர்ணனைகள் அதைத்தான் ரொம்ப தெளிவாக ரொம்ப சிம்பிளாக சங்கீர்த்தனே சாமிப்யாம் சங்கீர்த்தனம் பண்ணினால் அந்த சமீபம் கிடைத்துவிடும்